निवृत व्रत शब्दार्थो यस्या भूत सर्व वस्तुषु देयान सव्रतम स्वस्य सुव्रतो मुनि सुव्रतः। அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவில் ராமனுக்கு சீதையை திருமணம் பண்ணி அவங்கள தசரதன் நாட்டுக்கு ஜனகராஜா அனுப்புறது வரைக்கும் படித்தோம். மேல்கொண்டு படிக்கலாம். அவர்களும் சென்று தசரதனையும் தேவிமாரையும் நமஸ்கரித்தலுமே பரஸ்பர தர்ஷனோபஜ நிதத்துஷ்டிகளால் அரிப்பிரசன்னராகி அமர்ந்திருந்தனர். பின்னும் காமகுமாரன் ராஜபுத்திரிகள் எழுவரை விவாகம் பண்ணினன். லக்ஷ்மணனும் பிருத்திவி தேவி முதலாகிய ஷோடச கன்னியகைகளை விவாகம் பண்ணி சுகானுபவன தத்பரராகி செல்கின்ற காலத்தின் கண் ஒரு நாள் ராஜகுமாரர் இருவரும் பித்ரு சன்னிதானத்து வினயோபச்சார விதியால் பிரணத சிரசினராகி நின்று இதனை விஞ்ஞாபித்தனர். இவங்க ராமலக்ஷ்மணரும் சீதையோடு போயிட்டு தசரத மன்னனையும் அவங்க மனைவியரையும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. எல்லாரும் பரஸ்பர தர்ஷனோபஜ நித துஷ்டிகளாக ஒருத்தர் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியோட அதிப்பிரசன்னரை ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போது அதுக்கப்புறம் ராமன் வந்து ராஜகன்னிகைகள் ஏழு பேரை திருமணம் பண்ணுறாரு. லக்ஷ்மணனும் பிருத்திவி தேவி முதலாகிய ஷோடச கன்னி 16 பேரை திருமணம் பண்ணிக்கிறாரு லக்ஷ்மணன். இந்த சுக அனுபவ தற்போது வாழ்க்கை சுகமாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராஜகுமார் ரெண்டு பேரும் போய் பித்ரு சன்னிதானத்து தசரத ராஜா கிட்ட போயிட்டு ஒரு விண்ணப்பம் வினய உபச்சார விதியால் உபச்சாரம் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணி பிரணித்த சிரசு வணங்கிய தலை வணங்கி அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? தேவனே, நீ இங்கே எழுந்தருளிய பின்னை நம்முடைய புராதன தேசமாகிய காசி விஷய வாரணாசிபுரம் அநாயக்கமாகி கிடந்தது. இனி அதனை சநாயக்கமாக திருவுள்ளம் அருள வேண்டும் என்ன தம்முடைய மனோரதத்தினை பிரகடியா நின்று முகுலி கிருத்தகர கமலத்தராயினர். தசரதனும் அவர்களுடைய வியோகோத்பத்தி ஹேத்து வச்சனத்தால் சம்கிளிஷ்டனே எனினும் குமாரருடைய வித்யா மந்திரோத்சாக சௌர்யாதி குணோத்கர்ஷோஷிதமாகிய மனோரதத்தினையே பரிபாலிப்பானரிது முயன்றெடுத்த சம்பாதத்தனாகி ராமகுமாரனுக்கு சாம்ராஜ்ய புரசரம் மகுடபத்த பதம் கொடுத்து தத் பிராத்தாவாகிய லக்ஷ்மணனையும் யவராஜ்ய பட்டபத்தனாகச் செய்து சாதுரங்க பல சமன்வித மகாவிபவத்துடன் விடை கொடுத்தனன். இவங்க ரெண்டு பேரும் என்ன விண்ணப்பம் பண்ணுறாங்க அப்படின்னா தசரதன் கிட்ட, நீங்கள் இங்கே வந்த பிறகு அயோத்திக்கு வந்த பிறகு நம்மளோட புராதன தேசமாகிய காசி நகரம் அநாயக்கமாகி கிடக்க, நாயகர் இல்லாத, அதாவது ராஜா இல்லாமல் அநாயக்கமாகி கிடக்குதுன்னா ராஜா இல்லாமல் கிடக்கிறாரு, நாயக்கமாகி இருக்கிறதுன்னா ராஜாவோடு இருக்குது. இந்த காசி விஷய வாரணாசிபுரம் வந்து இப்போ ராஜா இல்லாமல் கிடக்குது. இனிமேல் அது சநாயக்கமாக திருவுள்ளம் அதுக்கு வந்து ராஜா இருக்கிற நாடாக ஆக்கிறதுக்கு நீங்கள் அருள் செய்யணும் அப்படின்னு தன்னோட உள்ளத்தில் இருக்கிற மனோரதத்தில் தன்னோட மனசில் நிற்கிற விருப்பத்தை சொல்கிறாங்க. மனோரதத்தினை பிரகடியா நின்று முகுலி கிருத்த கர கமலத்தனராயினர், அதாவது தன்னோட விருப்பத்தை சொல்லிட்டு முகுலி கிருத்த அப்படின்னா கரம் கரகமலம் கமலம் அந்த கர கையாகிய கர கமலத்தை முகுலி கிருத்தனை அப்படி கூப்பி வணங்குறாங்க. வணங்கி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தசரதனும் அவர்களுடைய வியோகோத்பத்தி ஹேத்து வசனத்தாலே சம்கிளிஷ்டனே ஆயினும் தசரதனுக்கும் அவங்க தன்னை விட்டு பிரிய போகிறாங்களே அப்படின்ற வியோக உற்பத்தி ஹேத்து வச்சனத்தால்
வெளி போகணும் அப்படின்ற விருப்பத்தை தானே சொல்கிறாங்க. அதனால தான் அதை ஹேத்து வச்சனம் போகிறதுக்கு காரணமாக இருக்கிற வச்சனத்தை கேட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் குமாரர்களுடைய ராஜ வித்யா மந்திரோத்சாக சௌர்யாதி குணோத்கர்ஷ சோஷித்தம் ஆகிய சோதித்தமாகிய மனோரதத்தினி, அதாவது ராஜாவோட ராஜ வித்யா கல்வி மந்திரோத்சாகம், அதாவது மந்திராலோசனை பண்ணுற திறமை, அந்த திறமையில் அப்புறம் சௌர்யாதி உற்சாகம், உற்சாகம் சௌரியம், சௌரியனா வீரம், இந்த மாதிரி குணோத்கர்ஷ சோதித்தமாகிய இந்த மாதிரி குணங்களால் அவங்க சோதித்தமாகிய தூண்டப்பட்ட மனோரதத்தினே அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு சம்மதம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற அந்த கல்வி, அவங்களோட மந்திராலோசனை பண்ணுற சாமர்த்தியம், அதுக்கப்புறம் உற்சாகம், அந்த வீரம், இதெல்லாம் அவங்களால சும்மா இருக்க முடியல. அதனால தான் இந்த மாதிரி மனோரதம் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பரிபாலிப்பானால் முயன்றெடுத்து சம்பாதத்தினாகி அதுக்கு சம்மதிச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், ஏன்னா தன்னை விட்டு பிரிவாங்களேன்ற ஒரு கஷ்டம், அதனால் அது கொஞ்சம் தன்னை இது பண்ணிக்கிட்டு ராமகுமாரனுக்கு சாம்ராஜ்ய புரசரம் மகுடபத்த பதம், ராஜாவன்ற பதத்தை ராமனுக்கும் தத் பிராத்தாவாகிய லக்ஷ்மணன் அவரோட தம்பி லக்ஷ்மணனுக்கு யவராஜா பட்ட பத்தனாக செய்து சாதுரங்க பல சமன்விதம் நாலு வித படைகளோட மகா விபவத்தோடு விடை கொடுத்து காசிக்கு அனுப்புகிறாங்க. அவர்களும் அவனை விடை கொண்டு போகி வாரணாசிபுரம் பிரவேசித்து பௌரஜனபதராகிய சமஸ்த ஜனங்களையும் தானமானாதிகளால் சம்மானம் செய்து துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன தற்பரராகி ஜினபவன விபவ மகோத்சவ சேவா நிரத்தராகி வித்யா கோஷ்டி வினோதரத்தராகி ராஜ விபவோத்தத பாவத்தரையனினும் மகரத்வஜாஜ்ஞா பரவசராகி நிரந்தராயம் அபிலஷித்த சுகம் அனுபவித்து செல்லா நின்ற காலத்து பிரவருத்தம் ஆகியது சொல்லுதும். அவங்களும் இவங்க கிட்ட விடை பெற்று வாங்கிக்கின்னு போயிட்டு வாரணாசி நகரத்தில் பிரவேசம் பண்ணி பௌர ஜனபதராகிய அப்படின்னா நாட்டு மக்கள் பெரிய பௌர ஜனங்கள்னா பெரியவங்களாக இருக்கிறாங்கல்ல, அதாவது மரியாதைக்குரிய மக்கள், அவங்களாம் அவங்களையும் சமஸ்த ஜனங்களையும் சாதாரண மக்களையும் பார்த்து தான மானாதிகளால் சம்மானம் செய்து தானம் மரியாதை இதெல்லால் அவங்கள கௌரவம் பண்ணி துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலன தற்பரராகி துஷ்ட நிகிரகம், அதாவது தீமைகளை அகற்றி துஷ்டத்தனை கேடு அகற்றி சிஷ்ட பரிபாலனம் நல்ல நன்மையை தர்ற பரிபாலனம் நாட்டை ஆண்டு தற்பரராகி ஜினபவன விபவ மகோத்சவ சேவா நிறுத்தராகி ஜினபவனத்தில் ஜினாலயத்தில் மகோத்சவங்களை நடத்தி வித்யா கோஷ்டி வினோதத்தராகி ராஜ விபவோ ராஜ விபவோத்தத பாவத்தரே எனினும் மகரத்வஜாஜ்ஞா பரவசராகி நிரந்தராயம் அபிலஷித்த சுகம் அனுபவித்து செல்லா நின்ற காலத்தை பிரபுத்தமாகியது சொல். இந்த மாதிரி எல்லாருக்கும் தானம் மரியாதைகள் இதெல்லாம் செஞ்சு சந்தோஷமாக கோயிலில் மகோத்சவங்களை நடத்தி செருக்கோட இவங்க எல்லா சுகங்களையும் ராஜ விபவோத்த பாவத்திரையனின் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு மகரத்வஜாஜ்ஞா பரவசராகி
மகர துவஜாஜாபரம், மகர துவஜம் துவஜத்தோட அந்த ரொம்ப சந்தோஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது மகர துவஜா பரவசராகினா இங்கே மன்மதனோட ஆணைக்குட்பட்டுன்னு தமிழில் எழுதியிருக்காங்க. மகரத்வஜம் மன்மதனோட கொடி வந்து மகரத்வஜம் போல இருக்கு. அவனோட ஆணைக்குட்பட்டு அப்படின்னா சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்ற அர்த்தம். அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், பிரவருத்தமாகியது சொல்லுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ராஜகுமாரர் இருவரும் ராஜமந்திரி சேனாபதி பரிவார பரிவிருத்தராகி சொர்க்க விமானம் போல்வதொரு நிறுத்த சாலையின் கண் நிறுத்த கீத வாத்திய வினோதத்தராகி இருந்தனராக ஜடா மகுட குண்டிகாசி சின்னத்தனாகிய வித்யாதரநாரதன் வந்து புகுந்து ஒரு சிறை நின்றனன். ஒரு நாள் ராஜகுமாரங்க ரெண்டு பேரும் தன்னோட மந்திரி சேனாதிபதி பரிவாரங்களோட சூழப்பட்டு சொர்க்க விமானம் போல்வதொரு சாலையின் கண், சொர்க்க விமானம் மாதிரி இருக்கிற ஒரு ஆடல் அரங்கில் ஒரு நாட்டிய சாலையில் நிறுத்த கீத வாத்திய வினோதத்தராகி இருந்தனராக, ஆடல் பாடல் இந்த வாத்தியம் வாசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது ஜடா மகுட குண்டிகா, ஜடாமுடியோட குண்டிகா அப்படின்னா அந்த கையில் கமண்டலம் மாதிரி வச்சுருப்பாங்களே அதுவும் அந்த சின்னத்தை உடைய ஒரு வித்யாதர நாரதன் வந்து அங்கே வந்து நிற்கிறார். நின்று ராஜ விபவத்தினையும் ராஜகுமார சாம்ராஜ்யாதிபதி பிரபாவத்தினையும் லக்ஷ்மணனுடைய யுவராஜ விபவத்தினையும் கண்டு பகுவிஸ்மணனாயினே எனினும் தன்னை எதிர்கொண்டு சம்மானம் செய்யாமையில் ரித்தி விஷயாசூயாபரனாகி இவ்விருக்கின்ற சீதா லக்ஷ்மியினை வாங்கி இவர்களுக்கு மானபங்கத்தினை விளைப்பன் என நினைந்து குபித்தனாகி போகி லங்காபுரம் பிரவேசித்து அநேக சகசிர ராஜாக்களாலும் கணபத்தாம் அமரர்களாலும் வித்யாதர நிருப்பர்களாலும் சேவியமானனாகி திரிகண்டாதிபதியாகி கும்பகர்ண விபீஷணாதி நிஜபிராத்ருகுமாரர்களாலும் மேகநாதாதி சுவபுத்திரர்களாலும் மாரீச மந்திரி சேனாபதிகளாலும் சூர்பணக்கியாதி வாரவிலாசினி பரிவிருத்த ஷோடச சகஸ்ர மகாதேவி பரிவார அலங்கிருத்தனாகி இருந்த லங்கேஸ்வரனை கண்டனன். இந்த மாதிரி நாரதன் வந்து நிற்கிறாரு. வந்து நின்னதும் இந்த ராஜாவோட விபவத்தையும் ராஜகுமாரர்களோட சாம்ராஜ்யபதி பிரபாவத்தையும் இவங்க சாம்ராஜ்யம் பண்ணுற பிரபாவத்தையும் லக்ஷ்மணனுடைய யுவராஜ விபவத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் இவங்கெல்லாம் இந்த நாட்டியம் பாட்டு இதெல்லாம் லயிச்சிருக்கிறதால இவங்க நாரதரை பார்க்கல போல இருக்குது. அதனால் யாரும் அதாவது தன்னை எதிர்கொண்டு சம்மானம் செய்யாமையால் ருத்தி விஷயாசூயாபரனாகி அதாவது அந்த தன்னை யாரும் எதிர்கொண்டு மரியாதை செய்யாததால் அவர்களோட பெருமையில் ருத்தி விஷய அசு அவங்க பெருமையில் இவனுக்கு அசூயையாகி ஒரு பொறாமை வந்து இங்கே இருக்கிற இந்த சீதா லக்ஷ்மி இவர்களுக்குள்ள சீத்தை அப்படிங்கிற இந்த லக்ஷ்மியை இவங்க கிட்டேருந்து நான் பிரித்து இவங்களுக்கு மானபங்கத்தை விளைக்கிறேன் பார் அப்படின்னு நினச்சி குப்பித்தனாகினா கோவிச்சுக்கிட்டு போய் லங்காபுரம் பிரவேசிக்கிறார். அங்கே லங்கையில் 1000 மன்னர்களால் சகசிர ராஜாக்களால் சூழப்பட்டிருக்கிறார். அப்புறம் கணபத்த அமரர்களால் வித்யாதர தேவர்களாலும் வித்யாதர நிருப்பர்களாலும் வித்யாதர மன்னர்களாலும் சேவியமான சேவைகள் செய்யப்பட்டு திரிகண்டாதிபதியாகி 3 கண்டங்களுக்கு அதிபதியாக இருந்துக்கிட்டு கும்பகர்ணன் விபீஷணாதி நிஜபிராத்த
பிராத்த குமாரர்களோடும் தன்னோட கும்பகர்ண தன்னோட தம்பிகள் தன்னோட கூட பிறந்த தம்பிகளான கும்பகர்ணன் விபீஷணன் இவங்களோடவும் பிராத்த குமாரர்களாலும் மேகநாதாதி ஸ்வபுத்திரர்களாலும் மேகநாதன் முதலிய தன்னோட சொந்த புத்திரர்களாலும் மாரிச முதலிய மந்திரி சேனாதிபதிகளாலும் சூர்பனகியாதி வார விலாசினி பரிவிருத்த சூர்பனகை முதலிய பெண்களாலும் வார விலாசினி அப்படிங்கிறது வந்து இந்த அரண்மனையில் நாட்டியம் ஆடுறாங்களே அந்த மாதிரி பெண்கள் சூர்ப்பு நகைன்றது வந்து இதில் நம்ம ராமாயணத்தில் தங்கையாக வரல வார விலாசினின்னு தான் சொல்கிறாங்க. பரிவிருத்த ஷோடச சகசிர மகாதேவி எவ்வளோ பேர் பாருங்கள், 16,000 தேவிமார்களோட அலங்கிருத்தனாகி பரிவாரம் சூழப்பட்ட லங்கேஸ்வரனை பார்க்குறாரு. காண்டலுமே லங்கேஸ்வரனும் கண்டு பிரிய வசனம் சொல்லி ஆசனம் கொடுத்தன. நாரதனும் ஆசீர்வாத புரஸ்தரமாக அதலில் இருந்தனாக ராவணனும் முனிவரனே எங்கு நின்றும் என்ன காரணத்தினால் வந்தனே என்ன. நாரதனும் தாபசோச்சித்த சம்பாஷணத்தனாக இருந்து ராஜாதி நகரனே நின்னுடைய ஆக்ஞாக்கரண கோச்சரம் அல்லாதவிடம் உள்ளதோ இளதோ கொல் என்று சங்கீதனாகி தற்பரிஷார்த்தியாகி சமஸ்தராஜ கிரகங்களிலும் பரிபிரமித்து வருகின்ற விடத்து இஷ்வாக்கு வம்சத்திலகராகிய ராமலக்ஷ்மணரால் அதிஷ்டிதமாகிய வாரணாசியினை பிரவேசித்து நின்னது ஆக்ஞா பிரபாவம் செல்லாமை அங்கு கண்டு மகாமண்டலேஸ்வரனே நின்னை நினைந்து ஆகுலித்த சிந்தையினாயினேன். ராமகுமாரனுடைய அர்த்தாசனத்திருந்த ஸ்ரீரத்னமாகிய சீதா லக்ஷ்மியினை கண்டு ஹந்தா ஹந்தா திரிகண்டாதிபதியாகிய லங்கேஸ்வரனுக்கு ஆக்ஞாபங்கமே என்று காமசுகானு பவனமும் இல்லது போலும் என நினைந்து நின்மேலுள்ள அனுக்கிரக பரத்தையாலே நின்னை கண்டு போவான் வந்தனன் என சொல்லி ராவணனை மகா கோப வேகத்தால் பரிக்ஷுவித்த சித்தத்தனாக செய்து மீட்டும் ஸ்வஸ்தாவேசத்தரனாகிய மந்திரவாதியே போல சீதாதேவி ரூபலாவா லாவண்யோதய விலாச கலா கௌசலாதிகளை விஷயமாக உடைய வசன ரச்சனைகளாகிய மந்திர பதங்களை இரகசியமாக கொண்டு ராவணன் முன் இருந்து ஜபித்தனன். ஜபித்தலுமே மதனகிரகாவிஷ்ட ஹிருதயத்தனாகிய ராவணனை பார்த்து நாரதன் சொல்லுவான். இதே நடுவில் நிறுத்தினா துண்டு துண்டாக அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கும், சரியாக வராதுன்னு அந்த பேரா முழுசாக படிச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அர்த்தம் பார்க்கலாம். காண்டலுமே லங்கேஸ்வரனும் கண்டு நாரதனை பார்த்ததும் லங்கேஸ்வரனும் வந்து எதிர்கொண்டு அழைச்சி பிரிய வசனம் சொல்லி ஆசனம் கொடுக்குறாரு. நாரதனும் ஆசீர்வாத புரஸ்தரமாக ஆசீர்வாதம் பண்ணி ஆசனத்தில் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ராவணன் கேட்குறாரு, முனிவரனே எங்கு நின்றும் என்ன காரணம், எங்கேருந்து வந்தீங்க, என்ன காரணத்தால் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. முனிவன் தாபசோசித்த சம்பாஷணத்தனாக இருந்து இவனும் தாபசி அதாவது அந்த முனிவர்களுக்குரிய சம்பாஷணை பேச்சோட சொல்கிறார். ராஜாதி நகரனே, ராஜாதி ராஜனே, உன்னோட ஆக்ஞாக்கரண கோச்சரம் இல்லாத இடம், உன்னோட ஆக்சை செல்லாத இடம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. உலதோ இளதோ கொல் என்று சங்கீதனாகின சந்தேகம் வந்து தற்பரிச்சார்த்தியாகி அதனை பரீட்சிக்க வேண்டி சமஸ்த ராஜகிரகங்களிலும் பரிபிரமித்து வருகின்ற எல்லா ராஜகிரகங்களையும் நான் சுற்றிக்கிட்டு வரும்போது பரிபிரமித்துனா சுற்றின்னு வர்றது இஷ்வாக்கு வம்சத்திலகராகிய ராமலக்ஷ்மணரால் அதிஷ்டிதமாகிய வாரணாசியினை பிரவேசித்து இஷ்வாக்கு குலத்திலகமாகிய ராமலக்ஷ்மணர்களால் ஆக்கப்பட்ட அந்த வாரணாசியில் பிரவேசிச்சு பார்க்கும்போது அங்கே நினது ஆக்ஞா பிரபாவம் செல்லாமை கண்டு உன்னோட ஆக்ஞை அங்கே செல்லுபடி ஆகலைன்றதை பார்த்து மகாமண்டலேஸ்வரனே நின்னை நினைத்து ஆக்குளித்த சிந்தனை. மகாமண்டலேஸ்வரனே உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆக்குளித்தம் ஒரே
சலனம் ஆயிடுச்சான், மனசு கஷ்டத்துல துக்கமாயிடுச்சான். ஆக்குறித்த சிந்தனை சிந்தையின நாயினேன், ராமகுமாரர்களுடைய அர்த்தாசனத்திருந்த ஸ்திரீ ரத்னமாகிய சீதா லட்சுமணியை பார்த்து ஹந்த ஹந்த திரிகண்டாதிபதியாகிய லங்கேஸ்வரனுக்கு ஆக்ஞா பங்கமே அன்றி காம சுகானுபவனமும் இல்லை போலும் என நினைத்து நின் மேலுள்ள அனுகிரக பரத்தையாலே நின்னை கண்டு போவான் வந்தனன். அதாவது ராஜகுமாரர்களோட அரியாசனத்தில் இருந்த அந்த பாதி அரியாசனத்தில் அர்த்த அரியாசனம்ன்றாங்க. அப்படின்னா ராஜாவும் ராணியும் ஒரே அரியாசனத்தில் பாதி பாதி உட்காந்துருப்பாங்க இல்லையா. அந்த அர்த்த அரியாசனத்தில் இருந்த ஸ்ரீரத்னமாகிய சீதா லட்சுமி பார்த்து அந்தா அந்த ஐயோ ஐயோ, திரிகண்டாதிபதியாகிய லங்கேஸ்வரனோட ஆணை செல்லாதது மட்டும் இல்லை பொழுது, காம சுகானுபவனமும் இல்லது பொழுது. இந்த மாதிரி காம சுகானுபவமும் இல்லை பொழுது, லங்கேஸ்வரனுக்கு இங்கே ஆணையும் செல்லாத பொழுது காம சுகமும் இல்லை பொழுதுக்கு அப்படின்னு நினச்சி நின் மேலுள்ள அனுகிரக பரத் உன் மேலே இருக்கிற கருணையால் நான் இங்கே வந்தேன் எப்படி சொல்கிறாரு பாருங்க. ராமர் லக்ஷ்மணரோட நாட்டுக்கு போனாராம், அங்கே ராவணனோட ஆட்சி செல்லுபடி ஆகலைன்றது பார்த்தாராம். அது மட்டும் இல்லாமல் அவரோட அரியாசனத்து பாதியில் அமர்ந்திருந்த சீதையை பார்த்துட்டு ஐயோ இங்கே ஆணை செல்லுபடி ஆகாது மட்டும் இல்லை பொழுது, காம சுகானுபவமும் லங்கேஸ்வரனுக்கு இந்த அளவு இருக்காது போல இருக்குதே ராமனுக்கு இருக்கிற அளவு அப்படின்னு நினச்சி இவர் மேலே கருணையால் இங்கே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் ராவணனுக்கு எப்படி ஒரு கோபம் வரும், மகா கோப வேகத்தால் பரிட்சுபித்த சித்தனாக செய்து இதை சொல்லி ராவணனை ரொம்ப கோபத்தால் வெதும்ப வைக்கிறாராம். உன்னத்தமாக அதாவது பைத்தியம் பிடிக்கிற அளவு வெறி பிடிக்கிற அளவு கோபம் வர வச்சு மறுபடியும் ஸ்வஸ்தா வேஷ தத்பரனாகிய மந்திரவாதி போல, அதாவது ஸ்வஸ்த வேஷ தத்பரனாகிய அது ரொம்ப அப்படியே வெறி பிடிச்ச மந்திரவாதி மாதிரி சீதாதேவி ரூப லாவண்ண உதய விலாச கலா கௌசலாதிகளை, சீதாதேவியோட அழகு ரூபம் லாவண்யம் கலைத்திறன்கள் விலாச கலா கௌசலாதிகளை ஆகிய திறமைகள்லாம் பற்றி விஷயமாகவும் வசன ரச்சனைகள் ஆகிய வசனங்களால் ரச்சனைனா அதை இயற்றுறது, ரசனை கவிதையை ரசனை பண்ணுறேன்னா கவிதை இயற்றுறது, அதை மாதிரி இந்த வசனங்களை இயற்றி அதை வச்சு மந்திர பதங்களை ஜபம் பண்ணுறாரு ரகசியமாக கொண்டு. அந்த மந்திர பதங்களை அந்த வசனத்தில் ரகசியமாக வச்சு ஜபம் பண்ணுற மாதிரி பண்ணும்போது ராவணன் முன்னால் இருந்து ஜபிக்கிற போது மதன கிருஹாவிஷ்ட ஹிருதயத்தனாகி மன்மதனால் இவனுக்கு ஒரு ஜுரம் வந்த மாதிரி ஒரு வேகம் வர மாதிரி பண்ணிடுறாரு. அந்த மாதிரி பண்ண பிறகு அந்த ராவணன் அந்த மாதிரி ஜொர வேகம் வந்த மாதிரி ஆனதை பார்த்துட்டு நாரதர் சொல்கிறாராம், ராஜபத்ரனே மகாராஜ பத பரிப்ராப்தோதயனாகிய ராமனும் யவராஜ பத பதஸ்தித லக்ஷ்மணனும் வாரணாசியினை பிரவேசித்து கன்யாதான சம்மானாதிகளால் விஸ்வ நிருபாதிபரையும் சம்பத்தராக செய்து கொண்டுதான் நின்றார்கள். அதனாலே உனக்கு அவர்களுடன் யுத்தம் பண்ண முடியாது போலும். இந்த விக்கிரகத்தினை தவிர்ப்பாயாக என்று சொல்லி அவனது கோபாக்னியினை பிரதீப்தமாக செய்தனன். என்ன சொல்கிறார் பாருங்க, ராஜபுத்திரனே மன்னனே மகாராஜ்ய பத பரிப்ராப்தோதயனாகிய ராமனும், அதாவது மகாராஜ பதவி கிடைச்ச ராமனும் யவராஜ்ய பதஸ்தித்த லக்ஷ்மணனும், யவன ராஜ
யுவராஜ பதவி கிடைச்ச லக்ஷ்மணனும் வாரணாசிக்குள்ள பிரவேசித்து கன்யாதானம் அப்படியே முதலிய சம்மானங்களால் முதலிய பரிசுகளால் விஸ்வ நிருபாதிபரையும் உலகத்தில் இருக்கிற எல்லா அதிபர்களையும் சம்பத்தராக செய்து கொண்டு அவங்கள தம்மோடு சேர்த்துக்கிட்டாங்க போல இருக்குது. அதனால் உனக்கு அவங்களோட யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இந்த விக்கிரகத்தினை தவிர்ப்பாய், அதனால் நீ யுத்தம் பண்ணாத, இந்த போரை தவிர்த்துடு அப்படின்னு சொல்லி. தேவையே இல்லை, போர் வரா மாதிரியும் ஒன்றுமே இல்லை. ஆனால் போய் எப்படி தூண்டி விடுறாங்க பாருங்கள். அவங்க போர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களால அவங்களோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, அதனால் போரை தவிர்த்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கலாம். தொடர்ந்துன்னா பாதியில் நிறுத்தினா கதை சரியாக வராது. அடுத்த பதிவில் தொடர்ந்து படிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.